பிஎம் பேர்ட்ஸ் ஃபார்ம் யூடியூப் சேனல் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் அரசு பேசுகிறேன். நான் வந்து ஃபின்ச் ப்ரீடருங்க. ஜஸ்ட் மட்டும் நான் பண்ணிகிட்ருக்கேன். பார்த்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் 6 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு திருச்செங்கோட்டூரில் எஸ்பிபி காலனிங்கிற இடத்துல வந்து லொக்கேட் ஆகிருக்கு. மியூட்டேஷன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அரௌண்ட் ஒரு 40 மியூட்டேஷன்ஸ் மேலே வச்சுருக்கோம். நிறைய இருக்குது. நம்மள்ட்ட ஒரு 40 மியூட்டேஷன்ஸ் பக்கம் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். எல்லாமே நல்ல மியூட்டேஷன்ஸ் தான். யார்ட்டையும் இல்லாத ரேர் மியூட்டேஷன்ஸாக பண்ணுறதுக்காகவே மெயினாக எடுத்து பண்ணிகிட்ருக்கோம். நார்மலி எல்லாருமே பண்ணுறாங்க. நம்ம மியூட்டேஷன் மட்டும் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் மியூட்டேஷன்ஸ் மட்டும் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிளாக் டீச்சர் ஸ்டார்டிங்கில் எடுத்திங்கன்னா பிளாக் டீச்சர் ஃபானு கிரே ஒயிட்டு சில்வர் அதே மாதிரி எடுத்து ஃப்ளோரிடா ஃபேன்ஸு இசபெல்லு அப்புறம் ஒரு 40 மியூட்டேஷன் இருக்குது. எல்லா மியூட்டேஷன்ஸும் நம்ம கலர் வேரியேஷனும் இந்த மாதிரி தான் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்படி இருக்கும். மியூட்டேஷன் சொல்கிறோம். அது அரௌண்ட் 2B 3B எல்லாத்துலேயும் எல்லா கலர்ஸ்லையுமே வரும். 2B 3B எல்லாம் கொண்டு ஃப்ளோரிடா ஃபேன்ஸு ஆரஞ்சு ஆரஞ்சு கஸ்டர்டு எல்லாமே இருக்குது. நம்மளுக்கு கேஜோட சைஸுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-1.5 இருந்தால் வந்து மினிமம் ஒன்று மேக்ஸிமம் சைஸும் நல்லாயிருக்கும். மினிமம் வந்து 2-1.5 கொடுத்தீங்கன்னா பேர்டு கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும், லைஃப் ஸ்பானும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பேர்டு வந்து சிக்ஸ் இறக்கிறதுக்கு ஃபேட் இதாகாது. அதனால எல்லா இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் கேஜ் வந்து 2-1.5 இருந்தால் பெட்டராக இருக்கும். ஃபிச்சர்ஸ் நார்மல் ஃபிச்சர்ஸ் இல்லைங்க. பெஸ்டின்ஸ்லாம் அவங்க என்ன மைண்டில் பண்ணுறாங்கன்ற பொறுத்து பிஸ்னஸ் மோட்டிவில் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் நார்மல் போடுறாங்க அப்படின்னா தான் அவங்க பெட் ஷாப்லாம் கொடுத்து சேல் பண்ணிக்க முடியும். ரெகுலராக பெட் ஷாப் பேசிக்கிட்டாங்கன்னா அவங்க ரெகுலராக எடுத்துக்குவாங்க. மியூட்டேஷன்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரி வந்து யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் வந்து குரூப்பில் இருக்கவங்க போட்டு ஆட் பண்ணி ஏன்னா மியூட்டேஷன்ஸ் வந்து விருப்பப்பட்டவங்க மட்டும்தான் வாங்குவாங்க. அதனால் வந்து நம்ம இன்விடேஷன்ஸ் பண்ணுறது செலக்டட் பர்சன்ஸ் மட்டும் தான் பண்ணுறாங்க. செலக்டட் பர்சன்ஸ் மட்டும் தான் வாங்குவாங்க. அதனால் எல்லாருமே இப்போ வந்து நார்மலே ரொம்ப நாள் வளர்த்திட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க சரி அவரது அடுத்து என்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறப்ப அவங்களுக்கு ஒரு இன்விடேஷன் ஒன்று இருக்குது. அப்போ இதை வாங்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வரும். அதனால் இன்விடேஷன்ஸ் நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் டெய்லி மாத்திரை தான் நல்லது. எந்தளவுக்கு நம்ம ஃப்ரெஷ் ஃபுட்டு ஃப்ரெஷ் வாட்டரை கொடுக்குறோமோ அந்தளவுக்கு பேர்ட் ஹெல்த் நல்லாயிருக்கும். நமக்கு நிறைய கேஜஸ் இருக்குது. டைம் இல்லாதனால நான் வந்து ஒன் டே விட்டு ஒன் டே மாற்றிட்டு இருக்கேன். இது நான் அரௌண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 இயர்ஸ்க்கு மேலே யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இந்த மாடல் வந்து இப்போ ஒரு 7 வருஷமாக தான் யூஸ் பண்ணுறேன். இதுலேயே கிரே கலர் ஒரு மாடல் வந்துட்டு இருந்தது முதல்ல. அது நான் 15 இயர்ஸாக யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இன்னும் நம்மகிட்ட இருக்குது அந்த பீஸ்லாம் இதுக்கு யூஸ் பண்ணுறது போகும். நல்லா இருக்குது எனக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக் வரைக்குமே அது நல்லா தாங்கும். அவங்க கழிவு இருக்கானு பார்த்துட்டு அப்பப்போ அப்படி க்ளீன் பண்ணி விட்டோம்னா ஓகே நல்லா இருக்கும் லைஃப். ஏன்னா அதிகமான கேஜ் வச்சிருக்கவங்களுக்கு இப்படி ரொம்ப நிறைய பேர் ஆட்டோமேட்டிக் போடுறாங்க. ஆட்டோமேட்டிக் அதிக இன்னும் அதிகமாக வச்சிருக்கவங்களுக்கு ஓகே நமக்கு இதே பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறதா இதை யூஸ் பண்ணுறேன். நல்லா இருக்குது. நல்ல ஸ்பீடாக நல்லா இருக்குது. நல்ல இதாக வந்து இது வந்து சிமெண்ட் ஷீட் போட்டிருக்கேன். கீழே சில ஓப்பன் விட்டு கீழே ட்ரே போடுறாங்க. ஏன்னா வந்து சிமெண்ட் ஷீட் போட்டிருக்கேன். இது வந்து என்ன பர்பஸ் அப்படின்னா இப்போ மோஷன் போகுது. மோஷன் போச்சுன்னா வந்து ஈரத்தோடு தான் உழுகும். அப்போ வந்து ஷீட்டில் என்ன ஆகும்னா வந்து ஈரத்தை உடனே அப்சர்வ் பண்ணிக்கும். மோஷன் வந்து சீக்கிரம் காஞ்சிடும். அப்போ வந்து என்ன ஆகுனா நமக்கு வந்து கேஜ் வந்து கிளீனிங் ஈஸியாக இருக்கும். ஒன்று பேர்டு குஞ்சோட வந்து பேர்டே கீழே இதானா கூட அது உடம்புல ஆகாது. அசிங்கமாக இருக்காது பார்க்கறதுக்கு போடு ஃபஸ்ட்டுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம ஒரு இந்த பட்டி பக்கத்து தகவல் சொல்லுவாங்க அதை வச்சு ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். இன்னொரு ரீசன் என்னென்னா அந்த ஏன் உள்ளே போட்டிருக்கேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். குஞ்சு ஆகிறப்ப என்ன ஆகுனா நம்ம ட்ரே போட்டு அது கீழே ட்ரேயில் கொடுக்குறோன்னா சிக்ஸ் வந்து எட்டி வச்சுனா உள்ளே விழுந்துடும். ப்ளைன் சீட்டாக இருக்கப்போ நமக்கு தெரியும். தென்னை நிறையால வேஸ்ட்லாம் வந்து இருக்கிறப்ப நமக்கு வந்து குஞ்சு வந்து தெரியாது. நம்ம என்ன பண்ணோம் இருக்கு இருக்குன்னு நினச்சிட்டு இருப்போம். நம்ம வந்து கீழே வந்து செத்து போயிடும். அதனால் பார்த்தீங்கன்னா அதை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி போட்டிருக்கேன். இது நல்லாயிருக்கு. இந்த மாதிரி போடுறது நல்லாயிருக்கு. நல்லாயிருக்கு. இப்போ வந்து மார்க்கெட்டில் நிறைய அவைலபிலிட்டி இருக்குது. அதை யூஸ் பண்ணுறது கொடுக்குறாங்க. ஒரு அடி வந்து 20 ரூபா கணக்கில் அந்த மாதிரி விற்றுக்கிட்டு இருக்காங்க. இது ரவுண்ட் ஸ்டிக் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா பேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஷ் ஆகும் ஸ்கொயர் ஸ்டிக் யூஸ் பண்ணுறப்போ. இந்த பேர்டுன்னு இல்லை எல்லா பேர்டுக்குமே அப்படி தான். நீங்கள் ஸ்கொயர் ஸ்டிக்ங்கிறப்போ அது 4 கட்டங்கட்டமாக இருக்குது இல்லைங்களா. அப்போ என்னாகனா அதோட விரல் பிடிச்சிட்டு இருக்கப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த விரல் வந்து பார்த்தீங்கன்னா வழி எடுத்துகிட்டு இருக்கும். நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா புரிய தெரியும். ஒரு சில பேர்டு ரொம்ப நேரம் உட்காந்துருந்தோம்னா கீழே போய் காலை பார்த்தீங்கன்னா நோண்டிகிட்டே இருக்கும் கொஞ்சம் நேரம் கழிச்சு. அது எதுனாலன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அதை சும்மா நார்மலாக நோண்டுற மாதிரி இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக வந்து என்னென்னா பேர்டோட ஸ்ட்ரெஸ் அது வந்து காலில் பெயின் இருக்கனால தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது அப்படி இருக்கும். ஒன்றும் இல்லை ஒரு நம்ம ரவுண்டு கம்பியில் நம்ம பிடிச்சி தொங்குறதுக்கும் எக்ஸசைஸ் பண்ணுறப்ப நீங்கள் நினைச்சு பார்த்துக்கங்க. ஒரு ரவுண்டு கம்பியில் நம்ம தொங்குறதுக்கும் ஒரு ஸ்கொயர் கம்பியில் கையை பிடிக்கிறதுக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்கும். சேம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேர்டுக்கு. இது ஃபிஞ்சர்ஸ்ன்றதுல எல்லா பேர்டுக்குமே இதே தான். நீங்கள் வந்து ரவுண்ட் ஸ்டிக் யூஸ் பண்ணுறப்ப அதோட ஹோல்டிங் நல்லாயிருக்கும். சப்போர்ட் நல்லாயிருக்கும். அதுக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். பேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஃபாக இருக்கும். ஸ்கொயர் ஸ்டிக் யூஸ் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா பேர்டு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஷ் ஆகும். அதனால தான் வந்து எல்லாத்துக்குமே வந்து ரவுண்ட் ஸ்டிக் தான் யூஸ் பண்ணுவோம். மஸ்ட் கம்பல்சரி. எப்படி நம்ம சாப்பாடு சாப்பிட்றோமோ அந்த மாதிரி தினம் வந்து கம்பல்சரி இருக்கணும். அடிஷனலாக நம்ம என்னென்ன சாப்பிட்றோமோ அந்த மாதிரி அதுக்கும் அடிஷனல் மிக்சர்ஸ் சிறுதானியங்கள் எல்லாமே கொடுக்கலாம். ஃபிஞ்சர்ஸ் எல்லாமே சாப்பிட்றோம். அது மாதிரி எல்லா ஃபிஞ்சர்ஸுக்கும் எல்லாமே கொடுக்கலாம். சிறுதானியம் எந்தளவுக்கு நம்ம கொடுக்குறோமோ அந்தளவுக்கு பேர்ட்ஸுக்கு ஹெல்த் நல்லாயிருக்கும். ஏன்னா ஒரே தினையை சாப்பிட்டுருக்கிறத விட வெரைட்டியான ஸ்வீட் மிக்ஸ் எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஒன்லி ஒரு ப்ரோட்டீன் விட்டமின்ஸ் எல்லாமே நடந்துருக்கு. எல்லாமே பேர்டு கிடைக்கும். பேர்டோட லைஃப் ஸ்பான் வந்து அதிகமாகும். அதே மாதிரி சிக்கு இருக்கிற பார்த்தீங்கன்னா சிக்கோட ஈல்டும் வந்து நல்லாயிருக்கும். க்ரோத் வந்து சீக்கிரம் இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குளிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீக்லி ஒன்ஸ் சண்டே தான் ஃப்ரீயாக இருப்போம். அந்த மாதிரி டைமில் மட்டும் நான் டெய்லி இந்த மாதிரி சண்டே அன்னைக்கு மட்டும்
கப்பில் எல்லா ஸ்விட்சஸ்க்குமே வந்து கப்பில் வச்சு தண்ணி வச்சு குளிக்க வச்சுட்டு ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் வச்சுட்டு எடுத்துருவேன் நான். அது நல்லா பாத் பண்ணிக்கும். வாட்டர் கொடுத்தா மெடிசன்ஸ் தேவையில்லை, நான் மேக்ஸிமம் மெடிசன்ஸ் வந்து இல்லை. இந்த பனிக்காலத்தில் மட்டும் கொஞ்சம் பேர்டு வந்து பார்த்திங்கன்னா டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் வரும், கொஞ்சம் டீஹைட்ரேட் ஆகும், இந்த மாதிரி இதெல்லாம் வரும். அந்த மாதிரி டைமில் மட்டும் நான் வந்து வைமுலாலும் டைஜஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூவி பூஸ்ட்டு அது கொடுத்துட்டு இருக்கேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு கொடுக்குற போனிஃபார்ம் அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டைஜஷனுக்கு எல்லாருமே சாப்பிட்லாம். பேர்ட்ஸுக்கு நான் அதான் கொடுத்துட்டு இருக்கேன். நிறைய பேர் நிறைய யூஸ் பண்ணுறாங்க, எனக்கு வந்து போனிஃபார்ம் செட் ஆகுது போர்டுக்கு, அதனால நான் கொடுத்துட்டு இருக்கேன். அது நல்ல ரிசல்ட் இருக்கு. அங்கே நம்ம என்னென்ன மியூட்டேஷன்ஸ் இருக்கு, என்ன கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு இப்போ பார்த்துருவோம். வாங்க சார் போவீங்க. இது மியூட்டேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சில்லர் பிரஸ்டடு ஃபானில் ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா டூ பி ஃபீமேலு ஒரு சிக்காக இருக்குது. ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா லைட் பிளாக்ல டூபின்னு சொல்லி சொல்லுவாங்க, பிளாக் ஃபேஸ் பிளாக் பிரஸ்டடு. மேல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலில் சில்வர் பிரஸ்டட் ஃபீம் மேல் இது. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா டூபி தான் ஃபீமேலு. மேல் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பிளாக் சீக்கு, பட் இது வந்து ஆரஞ்சு பிரஸ்டடோட ஸ்ப்ளிட்னு வச்சுக்கோங்களேன். இதில் வரது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆரஞ்சு பிரஸ்டட் சிக்ஸ் வரும் நல்லாவே. இது இந்த மியூட்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோரிடா ஆரஞ்சு பிரஸ்டட் மேல். ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபான் ஃபுல்லாக ஆரஞ்சு கிரஸ்டட் மேல் ஃபீமேலு ஆரஞ்சு கிரஸ்டட் சிக்ஸ் வந்துட்டு இருக்கு நமக்கு. இதில் இது வந்து பார்த்தீங்கன்னா லைட் பேக்கில் கிரஸ்டட் மேலே, ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஃப்டபிள்யூ கிரஸ்டடு. இதில் நமக்கு லைட் பேக் கிரஸ்டடு, சிஎஃப்டபிள்யூ கிரஸ்டடு, கிரே கிரஸ்டட் சிக்ஸும் வந்துட்டு இருக்கு இதில். இது இந்த மியூட்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் சீக்கில் கிரஸ்டடு, மேல் வந்து பார்த்தீங்கன்னா பைடு கிரஸ்டட் பிளாக் சீக்கில், ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா கிரஸ்டட் ஸ்பிளிட்டு ஃபான் பிளாக் சீக். இது கிரஸ்டடோட ஸ்பிளிட்டு. இதில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் சீக் வந்து கிரேவும் வரும், ஃபானும் வரும், லைட் பேக்லேயும் கிரஸ்டட் சிக்ஸ் வந்துட்டு இருக்கு இந்த பேரில். இந்த மியூட்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கிரஸ்டட் மியூட்டேஷன் மேல், ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா பைடு பிளாக் சீக் ஃபானு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் பிளஸ்டடு பிளாக் சீக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் வந்து கிரஸ்டடோட ஸ்பிட்டுங்கனால எப்போயாவது ஒரு கிரஸ்டட் சிக்ஸும் வருவதில்ல, நல்லாயிருக்கும். இந்த மியூட்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டூ பி லைட் பிளாக்ல டூ பி மேல், ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் சீக் கிரஸ்டட் ஃபீமேல். இது மியூட்டேஷன் பிளாக் டூ பியில் கிரஸ்டட் கொண்டு வரணுங்கிறதுக்காக இப்போ செக் பண்ணியிருக்கேன். சிக்காக இருக்குது, பார்க்கலாம் எப்படி வரணுங்கிறது. இந்த மியூட்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஃப்டபிள்யூவில் பிளாக் பிரஸ்டடு, ஃபானில் கிரேவில் லைட் பேக்கில் எல்லாமே வரும். சிஎஃப்டபிள்யூவில் கொஞ்சம் ரேராக தான் இருக்கும் நம்மள்கிட்ட இருக்குது. வந்து சிஎஃப்டபிள்யூவில் பிளாக் பிரஸ்டட் மேல், ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஃப்டபிள்யூ ஃபீமேல் பிரஸ்டட் ஃபீமேல். இந்த மியூட்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பைடு பிளாக் சீக் பிரஸ்டட் மேல். இதோட ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட்டில் டூ பி பிளாக் ஃபேஸ் பிளாக் பிரஸ்டடு. இது ஃபீமேல், இது வந்து கிரஸ்டட் ஸ்பிளிட்டு தான். இந்த பேர் வந்து இந்த மியூட்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ பி பிளாக் ஃபேஸ் பிளாக் சீக் பிளாக் பிரஸ்டட் மேல். ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா டூ பி ஸ்பிளிட்டு, அதனால நம்ம பிளாக் சீக் போட்டிருக்கோம். எப்படி மியூட்டேஷன் வருதுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு. இந்த மியூட்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பென்குயின். இது நம்மள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேர் தான் நார்மல் சைஸில் இருக்குது, ஷோ ஜம்போ சைஸில் கிடைக்கல, சர்ச் பண்ணிகிட்டே இருக்கேன். இது பார்த்தீங்கன்னா நார்மல் சைஸ் தான், ஆனால் பியூர் பென்குயின் பேர் அது. இது நல்லா சிக்ஸ் இறங்கிட்டு இருக்கு, ஒரு கிளச்சுக்கு மூணு சிக்ஸ் நாலு சிக்ஸ் இறங்கிட்டு இருக்கு, நல்லா போயிட்டுருக்கு. இந்த மியூட்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மேல் வந்து டூ பி பிளாக் ஃபேஸ் பிளாக் பிரஸ்டடு மேல், ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் சீக் பிரஸ்டட் ஃபீமேலு. ரெண்டு சீக்காக இருக்குது, ஒரு பிளாக் சீக்கில் டபுள் பிரஸ்டடு சீக்கு ஒன்று வந்துருக்கு, ஒரு கிரேல ஒரு நார்மல் வந்துருக்கு பிளாக் சீக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா இசபெல்ல கிரே சீக் மியூட்டேஷனு ஃபீமேல். மேல் ரெண்டுமே கிரே சீக்கலாம், மேல் அடையில் இருக்குது, ஃபீமேல் மட்டும் தான் வெளியே இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராடனரி சைஸ் இருக்கும், ஜம்போலேயே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராடனரி இங்கிலீஷ் சைஸுக்கு இருக்கும். அது நல்ல மியூட்டேஷன் இது. இந்த மியூட்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மேல் வந்து லைட் பேக் பிளாக் சீக்கு, இது நல்ல ஜம்போ சைஸு. ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் சீக்கில் வந்து கிரஸ்டட், லைட் பேக் பிளாக் சீக் கிரஸ்டடு. ஒரு சீக்காக இருக்குது, பிளாக் சீக்கு இருக்குது ஒரு லைட் பேக்கில். இந்த மியூட்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபேலோன்னு சொல்லலாம். கண்ணு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ரெட்டாக இருக்கும். கிரேல இது டூ பிளாக் சீக் பிளாக் பிரஸ்டடு. ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஃப்டபிள்யூவில் கிரஸ்டட் ஃபீமேல். இது ரெண்டு சீக்காக இருக்குது, ஒரு கொஞ்சம் இருக்குது. இந்த மியூட்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ கிரஸ்டட் மேல் ஜீப்ராவில், ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ பி ஃபீமேல் போட்டிருக்கேன். அதுக்கு அடையில் இருக்குது, ரெண்டு சிக்காக இருக்குது இந்த பேரும். ஃபீமேல் வந்து த்ரீ பி ஃபீமேல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மூணு சிக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கிரஸ்டட் சிக்ஸ் வரும் கண்டிப்பாக இந்த பேரில். இந்த மியூட்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ பி மேல் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ஃபேஸ் பிளாக் சிக் பிளாக் கிரஸ்டட் கிரேல. ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் சிக்கில் கிரஸ்டட் போட்டிருக்கேன். நம்மள்டே ஆன சிக் இது, நிறுத்தி நம்ம பேர் பண்ணியிருப்போம். அது ஃபஸ்ட் ஒரு த்ரீ பி கட்டணம் பார்த்தீங்கன்னா அதோட சிக் இது, நல்ல பேரண்ட்டோட நல்ல மார்க்கிங்கில் வந்திருக்குது. இந்த மியூட்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பெங்காலி கிரஸ்டடு, மேல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபான் பெங்காலி கிரஸ்டடு, ஃபீமேல் வந்து ஒயிட்டு. இது பெங்காலி மியூட்டேஷன், நம்மள்ட்ட இதில் ஒரு ஒரு 12 பேர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன்.
பாருங்க இந்த மியூட்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸோட இருக்கு, நாலு முட்டை வச்சிருக்கு, ரெண்டு சிக்கா இருக்குன்னு நினைக்கிறேன் போதைக்கு. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பெங்காலி தான். இது வந்து பார்த்தீங்கன்னா மேல் வந்து பான் ட்ரெஸ்டு, ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் பைடு. அதெல்லாம் கொஞ்சம் ரேராக தான் இருக்கும் உங்களுக்கு ஒயிட் பைடுங்கிறதுலாம். அது நல்ல மியூட்டேஷன் இது உங்களுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா கிரே பைடு ட்ரெஸ்டு, மேல் ஃபீமேல் ரெண்டுமே பைடு ட்ரெஸ்டு, அஞ்சு முட்டை வச்சு அடையில் இருக்குது இந்த பேர் இருக்கும். இந்த மியூட்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிரிமினோ, ரெண்டுமே ட்ரெஸ்டர் ஸ்பிளிட்டு ரெண்டுமே பேர் பண்ணியிருக்கேன். இதுவும் வந்து அடையில் இருக்குது, நாலு முட்டை வச்சு அடையில் இருக்குது. இது வந்து கிரிமினோ பெங்காலி. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பெங்காலி ட்ரெஸ்டடு, மேல் வந்து ட்ரெஸ்டடு, ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்டட் ஸ்பிளிட்டு பான் பைடு. இதோட பேர் ஒரு சிக்கா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதில் இந்த பேர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெங்காலி, மேல் வந்து க்ரஸ்டடு, ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா க்ரஸ்டட் ஸ்பிளிட் பைடு, ரெண்டுமே பைடு தான். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கிரிமினல் பெங்காலி தான். இதுவும் வந்து கிரிமினல் பைடு பெங்காலியில். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பாக்ஸ் வைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சஸ் பொறுத்தளவுக்கு பெங்காலின்றதில் நார்மல் செஞ்சஸும் சரி எல்லா செஞ்சஸ்க்குமே வந்து பாக்ஸ் வந்து எனக்கு வந்து பெட்டர் ரிசல்ட் கிடைக்குது. என்ன ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குளிருக்கும் சரி வெய்ய காலத்துக்கும் சரி ஒரு நல்ல, இப்போ குளிர் காலத்தில் வந்து பனியில் நிறைய பேர் அடி வாங்கும். இதே வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸாக இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு டெம்பரேச்சர் வந்து மெயின்டைன் பண்ணிக்கும். அது பானையாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து சின்ன செலுத்து கொடுக்கும், சிக்ஸ் வந்து அடி வாங்கும், பேரண்ட் அடி வாங்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் பாக்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன், எனக்கு நல்ல ரிசல்ட் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஷோ மியூட்டேஷனு, மேல் ஃபீமேல் ரெண்டுமே பானு, ரெண்டுமே வந்து ஷோ மியூட்டேஷன், இது ஷோ சிக்ஸ் நல்லா இறங்கிட்டுருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மியூட்டேஷன் வந்து ஃப்ளோரிடா ஃபேன்சி, மூணு சிக்கே இருக்குது, மேல் ஃபீமேல் ரெண்டுமே வந்து ஃப்ளோரிடா தான். ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா இசபிள் வந்து பார்த்தீங்கன்னா மூணுமே வந்து ஃப்ளோரிடா ஃபீமேல் சிக்ஸாக வரும்னு நினைக்கிறேன். மூணுமே வந்து சிக்ஸ் இறங்கியிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோரிடாலேயே க்ரஸ்டட் மியூட்டேஷனு, மேல் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோரிடா க்ரஸ்டடு, ஃபீமேல் வந்து ஃப்ளோரிடா ஸ்பிளிட்டு க்ரஸ்டட் ஸ்பிளிட்டு. இது ரெண்டு முட்டை வச்சிருக்கு, இப்போ தான் வச்சிருக்கு. இந்த முட்டை ஒரு நாலு முட்டை வரைக்கும் வைக்கிறது சொல்லுவாங்க. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோரிடாவில் க்ரஸ்டட் தான். இது வந்து பஃப் க்ரஸ்டுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்த பேர் வந்து பார்த்தீங்கன்னா க்ரஸ்டட் வந்து உங்களுக்கு அம்பர்ல க்ரஸ்டடு, ஒரே பிளைனாக இருக்க மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா க்ரஸ்டடே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு லேயராக வர மாதிரி இருக்கும், முடி நல்லா பஃப்னு தெரியும் பார்க்கறதுக்கு. ஷோ பஜ்ஜீஸில் பஜ்ஜீஸ்லாம் சொல்லுவாங்க க்ரஸ்டட் வந்து பார்த்தீங்கன்னா பஃப் க்ரஸ்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மியூட்டேஷன் இது, மேல் வந்து ஃப்ளோரிடா க்ரஸ்டடு, ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா இசபிள் ஃபீமேல். இது இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லைனேஜ்னு சொல்லுவாங்க. ஃபின்ச்சஸ்லேயே ரொம்ப பெரிய சைஸு, மேல் வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் சொல்லணும்னா 5.5 inches இருக்கும் லென்த்து. ஃபீமேலும் அதே மாதிரி தான், மேலே விட ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சைஸ் இருக்கும். இது ரெண்டுமே இங்கிலீஷ் லைனேஜ். இது வந்து பார்த்தீங்கன்னா இயர்லி ஒரு 2 times அந்த மாதிரி தான் ப்ரீட் ஆகும். ஒரு சிக்கு மேக்ஸிமம் ரெண்டு சிக்கு தான் பறிக்கும். ரொம்ப ப்ரீடிங் கொஞ்சம் இதாக தான் இருக்கும். ஷோ பஜ்ஜீஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், சொல்ல போனால் நல்ல சைஸ் இருக்கும், எக்ஸ்ட்ராடனரியாக இருக்கும். ஒரு ஜாவா போர்டு இதுவும் பக்கத்தில் நிற்க வச்சு பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஈக்குவலாக இருக்கிற அளவுக்கு இருக்குது பேர். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட இறங்க சிக்ஸு நிறுத்தி வச்சுருக்கோம். இதெல்லாமே ஃபார் சேல் தான், சிக்ஸ் எல்லாமே எல்லா மியூட்டேஷன்ஸ்லையும் இறங்க சிக்ஸை வந்து நிறுத்திருக்கோம் நம்ம. அது பெங்காலி க்ரஸ்டடு. அப்படியே பார்த்தீங்கன்னா லைட் பேக் இருக்கும், சிக்ஸ் எல்லாமே இதில் தான் இருக்குது. இது சிக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃப்ளை கொடுத்துருப்பேன், ஸ்டாக்கேஜ்னு சொல்லி சொல்கிறேன் நான். இதை ஒரு 3 to 1.5 சைஸ் கொடுத்துருக்கேன். இதே வந்து மினிமம் சைஸ் தான். ஆக்சுவலாக வந்து 4 to 2 போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். நம்மள்கிட்ட இருக்க ஸ்பேஸுக்கு இவ்வளோ தான் பண்ண முடிஞ்சது, நான் அந்தளவுக்கு பண்ணி வச்சுருக்கேன். இதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதில் ஒரு 3 racks வச்சுருக்கேன் நான். சிக்ஸை ஃபஸ்ட்டு இதில் பிரித்து விட்டுருவேன், அதுக்கப்புறம் மேல் ஃபீமேல் ஐடென்டிஃபை தெரிஞ்சதுக்கப்புறம் அதுக்கு சிக்கு கேஜ் இருக்குது அதில் மாற்றி போட்டுருவோம் ஸ்டாக்கேஜில். இது எல்லாமே நம்ம சிக்ஸ் இறங்கினது தான். எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் இருக்குங்க, எல்லாமே சிக்ஸ் நம்மளுக்கு தான். இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு கேஜ் பார்த்தீங்க இல்லையா, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பேரண்ட்லேருந்து பிரித்த உடனே ஃபஸ்ட்டு அந்த கேஜில் விட்டுருவேன். அதில் வந்து கொஞ்சம் மோல்டிங் வந்து மேல் ஃபீமேல் தெரிஞ்சதுக்கப்புறம் அதில் இருக்க ஃபீமேல்ஸ் எல்லாம் பிரித்து இதில் விட்டுரும். இது வந்து ஃபீமேல் ஸ்டாக் கேஜ், இது வந்து பட்டா. அதுக்கு கீழே ஒரு கேஜ் இருக்கும், அது வந்து பார்த்தீங்கன்னா மெச்சூர்டு, அதிலிருந்து பிரித்து விடுற ஃபீமேல் எல்லாமே இதில் தான் இருக்கும். இது எல்லாமே அடல்ட் ஃபீமேல்ஸ், செமி அடல்ட்னு கூட சொல்லலாம்னா அடல்ட் எல்லாமே ரெடி, 6 to 6 months இருக்கும். ரெடி டு ப்ரீட் கண்டிஷனில் எல்லாமே இதில் நினச்சி வச்சுருக்கோம் நம்ம கேஜை பிரிக்கு. மேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்லேயே கேஜ் இருக்குது. அந்த ஃபஸ்ட்டு காட்டின சிக்கிலேருந்து பிரிக்குன்னா நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போது இப்போ இந்த கேஜில் பிரித்து விட்டுருவேன், அந்த ஸ்டாக் கேஜ் ஃபஸ்ட்டு கட்டணும் இல்லைங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மேல் கேஜில் பிரித்து விட்டுட்டு இதில் வந்து ஒரு பட்டா 2 months வரைக்கும் இருக்கும். இதுலேருந்து பார்த்தீங்கன்னா இதில் நல்ல மெச்சூரிட்டி ஆகிடுச்சுன்னா அதுக்கடுத்து கீழ் கேஜில் பிரித்து விட்டுரும். அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 6 months பேர்டாக இருக்கும் அது உங்களுக்கு. இந்த கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா மெச்சூரிட்டி அடல்ட் மேல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் இருக்கும் உங்களுக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு ப்ரஸ்டட் இருக்குது, பைடு இருக்குது, பிளாக் சீட்டில் க்ரஸ்டடு ஸ்டாக்கில் கொஞ்சம் நிற்குது. இப்போது இன்னும் பிரிக்கணும் ஸ்டாக் கேஜில் இருந்து. இது வந்து பார்த்தீங்கன்னா ஷியோ மியூட்டேஷனு,
நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து எடுத்து வச்சுட்டு போயிருக்காரு, நெக்ஸ்ட் வீக் வந்து எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாமே சோல்ட் அவுட். இப்போ இந்த கேஜில் நீங்கள் பார்க்குறது வந்து எல்லாமே இங்கிலீஷ் லைனேஜ் போர்ட்ஸு, நாலு பேர் செட் பண்ணியிருக்கேன், நாலுமே இங்கிலீஷ் லைனேஜ். உங்களுக்கு ஃபஸ்ட் ஒரு பேர் காட்டினது லைட் பேக்கில் அதே மாதிரி தான். இது வந்து பார்த்தீங்கன்னா 3:1:1 வந்து பார்த்தீங்கன்னா குரூப்பில் செட் பண்ணியிருக்கேன், டிஃப்ரெண்ட் மியூட்டேஷன்ஸு. பார்த்தீங்கன்னா ஃப்ளோரிடா ஒன்று இருக்கும், ஃப்ளோரிடாலேயே வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ஃபேஸ் ஒன்று இருக்கும், அது வந்து ஆரஞ்சில் வந்த ஸ்பிளிட்டு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு பிளஸ்டரில் ஒன்று இருக்கும், அது வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு பிளஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டெய்ல் மார்க்கிங் ஒன்று இருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜீப்ராவில் ஒரு மேல் இருக்கும், ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இசபிள், ஒரு ஒயிட்டில் ஒரு ஃபீமேலும் ஒரு கிரேல ஒரு ஃபீமேலும் இருக்கும். எல்லாமே இங்கிலீஷ் லாங்குவேஜ். மியூட்டேஷன்ஸ் எப்படி கிடைக்குதுங்கிறதுக்காக இதை நான் செட் பண்ணியிருக்கேன். பானை வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன், ஒரு ஒருத்தரோட இதை பொறுத்து. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பானை யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், எனக்கு அது ரிசல்ட் அதில் நல்லா இல்லை, நல்லா இல்லைன்னு சொன்னால் எனக்கு செட் ஆகலை. அதுக்கப்புறம் பாக்ஸ் யூஸ் பண்ண ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் சஜஸ்ட் பண்ணேன், சீனியர் ஒருத்தர், அதுபடி நான் பாக்ஸ் யூஸ் பண்ணேன். இப்போ நான் ஒரு ஸ்டார்ட் பண்ண மியூட்டேஷன் ஸ்டார்ட் பண்ண ஒரு 6 இயர்ஸாக பாக்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், எனக்கு நல்ல ரிசல்ட் இருக்குது. இன்னொன்று நேரம்னா உங்களுக்கு பாக்ஸை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குளிர் காலத்தில் மேக்ஸிமம் பேர்டு அடிவாங்காது, வெய்ய காலத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் வந்து குளிர்ச்சியாக இருக்கும். இதே பானை வந்து பார்த்தீங்கன்னா அது வெயிலாக இருந்தாலும் இழுக்கும், குளிராக தான் இழுக்கும். இப்போ பானைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பனிக்காலத்தில் வந்து சில்னஸ் அதிகமாக இருக்கும், பானை இருக்கும் உள்ளே என்னன்னா சிக்ஸும் சரி பேர்டு அடல்ட் ஃபீமேலுமே சரி மேலே ஏதாக இருந்தாலும் அடிவாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாக்ஸுங்கிறப்ப எனக்கு உள்ளே வந்து டெம்பரேச்சர் நல்லா மெயின்டைன் ஆகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா பேர்டு அடிவாங்காது. இன்னொன்று என்ன அப்படின்னா உங்களுக்கு அந்த மோஷன் இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஈரம் பட்டு நார்மலாக இருக்கு கட்டியிருக்கும், இருந்தாலும் அந்த ட்ரை கண்டிஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் இழுத்துக்கு உயிரத்த சீக்கிரம் உள்ளே வந்து நார் ட்ரை ஆகிடும். அதனால் பாக்ஸ் நல்லாயிருக்கு, எனக்கு ரிசல்ட் நல்லாயிருக்கு. ஓகே, பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற பாக்ஸ் வந்து இந்த பாக்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம நண்பர் ஒருத்தர் செஞ்சிட்ருக்காரு, பாபு சுகி ஃபேன்சின்னு சொல்லிட்டு சித்தோரில் இருக்கார், அவர்கிட்ட செஞ்சு வாங்கிட்டுருக்கேன். அதனால் இந்த பாக்ஸில் ரிசல்ட் நல்லாயிருக்கு எனக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா யூசேஜுக்கும் நல்லாயிருக்கு, ஃபினிஷிங் நல்லா பண்ணி கொடுக்குறாரு, பாக்ஸ் நல்லாயிருக்கு. இதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5 இன்ச் ஹைட்டு, 5 இன்ச் பிரெத்து, லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 6 இன்ச் வச்சுருக்கேன். இது ஓப்பனிங் வந்து பார்த்தீங்கன்னா 3.5 இன்ச் இருக்கும், இது 2.5 இன்ச் இருக்கும். இது வந்து 4 கூட வைக்கலாம், நம்ம பேர்டு வெளியே வந்துட்டு போகிற அளவுக்கு மட்டும் இருந்தால். இன்னொன்று ஏன்னா இது கொஞ்சம் ஏன் ஹைட்டாக வைக்கிறோன்னா ஒரு சில சிக்ஸ் வந்து கொஞ்சம் எட்டி பார்த்துட்டே இருக்கும், உளுந்துரும், அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நார் கொஞ்சம் கம்மியாக கீழே வவுல் பண்ணிவிட்டு ஆனால் இது கொஞ்சம் ஹைட்டாக வச்சுன்னா சிக்ஸ் கீழே உழுகிறது வந்து நம்ம தடுக்கலாம். பாக்ஸ் வந்து நல்ல ரிசல்ட் இருக்குது. இல்லைங்கிறத நீங்கள் இன்ச்சஸ் பொறுத்தளவுக்கு எதை போட்டிங்கனாலும் எடுத்து இதில் கூடு கட்டிக்காது, நீங்கள் பேப்பரே கீழே நியூஸ் பேப்பர் போட்டிருந்தாலும் எடுத்து கூடு கட்டிக்கும், எந்த கீரை வகை எதாவது போட்டிங்க கொத்தமல்லி தான் போடுறாங்க அதெல்லாம் பார்த்திங்கன்னா எடுத்து அது உள்ளே கட்டிக்கும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் நார் போடுறோம், எதுக்கு அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட் மெட்டீரியல், இதோட சாஃப்ட் மெட்டீரியல் நம்ம யூஸ் பண்ண முடியாது, இது சாஃப்ட் மெட்டீரியல் நல்லாயிருக்கும். மேக்ஸிமம் எல்லோரும் இதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இதுக்கு முன்னாடி ப்ரீட் பண்ணாமல் நம்மளும் அதே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம், இது நல்லாயிருக்கும். ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா அருகம்புள்ள பொறிச்சு அதை காய வச்சு போடுவாங்க, பச்சையாக போட்டாலே கட்டிக்கும், அதை காய வச்சு போடுறாங்க. அது கிராமத்தில் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நிறையா கிடைக்கும், நமக்கு இது கிடைக்கிறதுல அதனால் நம்ம இதை வாங்கி யூஸ் பண்ணுறோம். நார் யூஸ் பண்ணலாம், எனி மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதாவது குச்சி மாதிரி இருக்கிறது சன்னமான குச்சி டைப்பில் எதை போட்டிங்கன்னா அதை எடுத்து கூடு கட்டிக்கும். நம்ம இங்கே எல்லாருமே பொதுவாக யூஸ் பண்ணுறது நார் யூஸ் பண்ணுறோம், அதை நானும் யூஸ் பண்ணுறேன். அப்பா மீனோட முதுகெலும்புன்னு சொல்லுவாங்க, கட்டில் போன இங்கிலீஷில் கட்டில் போன் ஃபிஷ் அது பேர். அது வந்து பார்த்திங்கன்னா கனவா மீனோட முடிவு, இது வந்து பார்த்திங்கன்னா எலும்பு செத்து கால்சியம் செத்துக்கு இதை நம்ம யூஸ் பண்ணுறோம். இது நம்ம கேஜில் கண்டிப்பாக வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம கால்சியத்துக்குன்னு தனியாக எந்த ஒரு மெடிசனுமே பேர்டுக்கு கொடுக்க தேவையில்லை, 100% தேவையில்லை. ஏன்னா இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த கால்சியம் கிடைச்சிரும். நம்ம வந்து மெடிசனாக வந்து தண்ணியில் கொடுக்குறப்ப அந்த பேர்டுக்கு வந்து கால்சியம் தேவை இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி கட்டாயமாக குடிச்சாகணும், ஏன்னா வாட்டரில் நம்ம கலந்துடும், அது வந்து கட்டாயம் குடிச்சுதான் ஆகும். ஒரு பேர்டுக்கு நமக்கு என்ன தேவைன்றது நமக்கு தெரியும், நம்ம உடம்பு வீக்காக இருக்குதுன்னு நம்ம ஃபீல் பண்ணோம்னா நம்ம வேணுங்கிறத நம்ம எடுத்துக்க போகிறோம். அதனால் கால்சியம் சேர்ந்து கம்மியாக இருக்குதுன்னு பேர்டு ஃபீல் பண்ணிச்சு ஆட்டோமேட்டிக்காக கட்டில் போன பொறிச்சிடும் நல்லாவே. அது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா பேருமே நல்லா உடனே பொறிக்காது, எந்த பேர்டுக்கு வந்து கால்சியம் கம்மியாக இருக்கோ அந்த பேர்டு வந்து பார்த்திங்கன்னா கால்சியம் கட்டில் போன வந்து நல்லா பொறிச்சிருக்கும். நார்மலாக ஒரு சில கேஜில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பொறிச்சிருக்கும், அந்த பேர்டுக்கு தேவைங்கிறப்ப அதை எடுத்துக்கும். கட்டில் போன் வந்து ஒரு ஒரு கேஜிலையும் கம்பல்சரி மஸ்ட் வச்சுருக்கணும், அது கால்சியம்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது ரெக்யர்மெண்ட்ஸ் என்னென்ன தேவையோ அதை நம்ம செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா போர்டோட லைஃப் நல்லாயிருக்கும், அதோட சிக்ஸு வந்து க்ரோத்து நல்லாயிருக்கும், ஈல்டு நல்லாயிருக்கும், நல்ல பிஸ்னஸ். இது சிங்கஸ்ட் இல்லை, எனி பேர்டு நீங்கள் வளர்த்தலாம், தப்பு இல்லை, எந்த பேர்டும் அவங்க செலக்ஷனை பொறுத்து எந்த பேர்டு வேணாலும் வளர்த்தலாம். நல்ல தண்ணி, ஃப்ரெஷ் வாட்டர் மெயின், ஃப்ரெஷ் ஃபுட்டு, ஃப்ரெஷ் ஃபுட்டுங்கிறது நான் டெய்லி வைக்க சொல்லலை,
வைக்கிற ஃபுட்டு வந்து ஹெல்த்தி ஃபுட்டாக வைக்கணும். வெறும் தனியை மட்டுமே வைக்கிறது முடியாதது ஓகே, கொஞ்சம் எப்பயாவது மிக்சர் சீஸும் கொடுத்துட்ருக்கணும். இன்னொன்று எக் ஃபுட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். எக் ஃபுட் வந்து கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கணும். ஏன்னா கால்சியமில் எவ்வளோ அந்த கசல்போனில் எவ்வளோ கால்சியம் ஸ்ட்ரென்த் இருக்கோ அதே அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக் ஒயிட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா கால்சியம் இருக்குது, ப்ளஸ் ப்ரோட்டீன்ஸ் எல்லோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி சிக்ஸ் இருக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எக் ஃபுட் கொடுக்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் க்ரோத் வந்து டெய்லிக்கும் டெய்லியும் வித்தியாசம் தெரியும். உதாரணம் சொன்னால் கேனடின்னு ஒரு பேர்ட் இருக்குது, அதோட சிக்ஸ் வந்து பொறிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெய்லியும் டெய்லியும் அதுக்கு வித்தியாசம் இருக்கும் சைஸில் பார்த்தீங்கன்னா. அதோட வளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வித்தியாசம் பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் ஃபின்ச்சஸுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எக் ஃபுட்டு கொடுக்குறப்ப அந்த சிக்ஸோட க்ரோத் வந்து டெய்லி டெய்லி நம்ம வித்தியாசம் பார்க்க முடியும். எக் ஃபுட்டில் அவ்வளோ ப்ரோட்டீன்ஸு விட்டமின்ஸு எல்லாமே இருக்குது. அதனால் நீங்கள் எக் ஃபுட் வந்து சிக்ஸ் ஆகிற பேர்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்தீங்கன்னா நல்லா வந்து க்ரோத் கிடைக்கும். அதனால் திரும்ப சொல்கிறேன், நல்ல தண்ணி ஃப்ரெஷ் வாட்ரு ஃபுட்டு நல்ல ஹெல்த்தியான ஃபுட் கொடுங்க. நல்ல பேர்டுக்கு தேவையான கேஜோட சைஸ் கொடுங்க. ரொம்ப சின்ன கேஜில் போட்டு பேர்டு அடைக்காதீங்க. மினிமம் கேஜ் சைஸ் என்னவோ ரெஃபர் பண்ணுறாங்களோ அதை கொடுங்க. இதை மூணையும் செஞ்சாவே பேர்டு நம்ம நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். நம்ம நினைக்கிறது நம்ம ரிசல்ட் எடுக்கலாம், நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. எனி டவுட்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா என்னை தாராளமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னோடய நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், யூடியூப் சேனலில் வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.